இது கத்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கழிகூர்ந்து மகள கடவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. செபிப்போம். அன்பான இயேசுவாமி, இந்த அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக இந்த கிருபை செய்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய சத்திய வார்த்தைகளை தந்து எங்களோடு பேச வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மக்களோடு நீர் கூட இரும். ஆண்டவரே, யாவருக்கும் வேண்டிய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து உம்முடைய திருவசனத்தை கேட்டு உம்முடைய திருவசனத்திலே வளர வாழ நீ கிருபை செய்யும். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். இந்த ஆராதனையை நீர் பொறுப்படுத்தி கொள்ளும். ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாக மக்கள் பார்க்குற ஒவ்வொரு தேவ செய்திகளும் ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்திலும் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையினை தொடர்ந்து ஆசிர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபங்குகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே என்ற ஒரு அருமையான பாடலை நாங்கள் சேர்ந்து நாங்கள் பாடுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல,
என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையில் உமது வார்த்தைகளை தியானம் பண்ணும்படியாக நாங்கள் கடந்து வருகிறோம். அடியேன் உமது சிலுவை நிழலுக்கு பின்பாக நேர் மறைத்து அழியாத நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகளை தந்து எங்களோடு பேச வேண்டுமாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும், உங்களுடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி தாரும், எங்கள் ஒவ்வொருத்தரோடும் பேசும் கர்த்தாவே, நாங்கள் யாவரும் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, ஆமேன். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய நாள் தியானத்தின் தலைப்பு வேத வாக்கியம். யோவான் 5:39 சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த கூற்றுக்களை தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வாக்கியங்கள் மட்டுமல்ல, தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்டு வருகின்ற வசனங்களும் இருக்கின்றன. இதனால் சாதாரண கிறிஸ்தவர்கள் இத்தகைய வசனங்களின் அர்த்தத்தை அறியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான கூற்றில் ஒன்றை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாயிருக்கிறது. யோவான் 5:39 நாங்கள் பார்க்குறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு கூறிய இந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு இன்றைக்கு உலக மத நூல்கள் அனைத்திலும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய தெய்வீக வெளிப்பாடுகள், வெளிப்படுத்தல்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக பலர் தர்க்கித்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து வேத வாக்கியம் என்று ஒருமையில் குறிப்பிடாது, வேத வாக்கியங்கள் என்று பன்மையில் குறிப்பிட்டு இருக்கிறபடியினாலே மற்றவர்களுடைய சிந்தைகள் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கிறது. வேத வாக்கியம் என்றல்லாமல் வாக்கியங்கள் என்று சொல்லப்பட்டபடியினாலே இன்னும் பல நூல்கள் இருக்கிறது, வேத வாக்கியங்கள் இருக்கிறது என்ற தொனியிலே அதை குறித்து வித்தியாசமாக மக்கள் அல்லது ஆராய்ச்சியாளர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய வேத
வாக்கியங்களான பழைய ஏற்பாட்டை மட்டுமல்ல ஏனைய மத நூல்களையும் பற்றி இவ்வசனத்தில் சுட்டி காட்டி உள்ளார் என்பதுதான் இன்று மற்ற மக்களுடைய தர்க்கமும் வாதவுமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வாக்கியங்கள் என்று சொல்லப்படுவது பழைய ஏற்பாடும் மற்றும் வேறு மத நூல்களும் என்று சொல்லப்படுகிற அந்த கருத்து அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வேத வாக்கியங்கள் என்பது என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வேத வாக்கியங்கள் என்பது யூதர்களுடைய வேத நூலாகிய நம்முடைய பழைய ஏற்பாட்டை குறிக்கிறதே தவிர வேறு எந்த மத நூல்களையும் அது குறிப்பிடவில்லை. அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் அன்று யூதர்கள் பயன்படுத்திய அந்த பழைய ஏற்பாடு, நாம் பாவிக்கின்ற பழைய ஏற்பாடு, அதை குறித்துத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர வேறு மத நூல்களை அல்ல. இப்போ யோவான் 5:17 சொல்லப்படுகிறது, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். ஆகவே பிதா இன்று அன்று உலகம் கிரியை செய்து வருகிறார். பிதா செய்கிற அதே கிரியைகளை ஆண்டவர் உலகத்திலே, இயேசு உலகத்திலே அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கிரியை செய்கிறவராக, கிரியைகளை நடப்பிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை எதிர்த்த யூதர்களிடமே இவ்வாறு பேசுகிறார். அந்த யூத மக்களிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். அவர் அந்த வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற போது யூதரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்கிறார். அவர் உண்மையிலேயே யூதர்கள் வைத்திருக்கிற அந்த புஸ்தகம், அதாவது பழைய ஏற்பாடு, அவை அந்த யூதர்களுடைய வேதம் 3 வகையாக பிரிக்கப்பட்டு இருந்தமையினால்தான் ஆண்டவராகிய இயேசு வேத வாக்கியங்கள் என்று சொல்லி பன்மையில் அதை சொல்லுகிறார். அது என்ன, அந்த 3 பிரிவுகளும் என்ன என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதை நாங்கள் ஒன்று நாங்கள் பார்க்குற போது தோரா, அதை தோரா என்பது நியாயப்பிரமாணம். ரெண்டாவது நபீம் என்று சொல்லப்படுகிறது தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள். 3வது கெத்துபீம், அது எழுத்தாக்கங்கள். எழுத்தாக்கங்கள் என்பது அது சங்கீதங்கள் என்று 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள், சங்கீதங்கள் என்று 3 வகையாக, 3 பகுதிகளாக அதை பிரிக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 24:44 வசனத்தை பார்க்கும்போது அங்கே இந்த பிரிவை காணலாம். அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். பாருங்க, இந்த 3 காரியங்களும் அங்கே அடங்கி இருக்கிறதை நாங்கள் காண முடிகிறது. ஆகவே இது எழுத்தாக்கம் என்று சொல்லப்படுவது தமிழிலே சங்கீதம் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. அவை ஆங்கிலத்தில் ரைட்டிங்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுகிறது. அவை யூதர்கள் தமது வேதத்தை பன்மையில் வேத வாக்கியங்கள் என்றே அவர்கள் குறிப்பிட்டனர். இதை வேறு மத நூல்களில் அனைத்தையும் குறிக்கிறது என்று கூறுவது அர்த்தமற்றதும் தவறானதுமாக இருக்கிறது. அவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை குறித்து வேதம் தெளிவாக நமக்கு பேசுகிற காரியங்கள், அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்ற கூற்றிலே நாங்கள் பார்க்கிற போது பாருங்கள் என்கின்ற ஒரு பதம் அந்த மூல மொழியிலே நாங்கள் பார்க்கிற போது அது பார்க்கிறீர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த பதம் அங்கே மூல மொழியிலே நாங்கள் பார்க்கிற போது பார்க்கிறீர்கள் என்ற பொருளிலே தான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அக்காலத்தில் யூதர்கள் செய்து கொண்டிருந்த செயலையே இங்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை அந்த யூதர்கள் வாசித்து வருகிற அவர்களுடைய ஒழுங்கு, அந்த 3 காரியங்களையும் அவர்கள் வாசிக்கிறார்கள். அதிலே அது அவர்கள் அதை
வாசித்து கொண்டு வருகிற அந்த ஒழுங்கு முறையைத்தான் ஆண்டவர் இதிலே குறிப்பிட்டு சில காரியங்களை இன்னும் தெளிவாக ஆண்டவர் எடுத்துரைக்கிறதை நாங்கள் காண வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன்பு 586 ஆண்டளவிலே யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்னர் தாங்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்ததினால்தான் எங்களுக்கு இந்த சிறையிருப்பு தண்டனையாக வந்தது என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படிக்க முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆகவே இந்த வேத வசனங்களின்படி அவர்கள் நடவாததினாலே அல்லது நியாயப்பிரமாணத்தை மீறி அவர்கள் நடந்ததினாலே தங்களுக்கு இவ்விதமான சிறையிருப்பு உண்டானது என்பதை நினைந்து அவர்கள் அந்த வேத வசனங்களை வாக்கியங்களை முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார்கள், அதை ஆராய்ந்து படிக்க ஆரம்பித்தார்கள். சகரியா 2:7 வசனத்திலே பார்க்கும்போது பாபிலோனில் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கும் சியோனே உன்னை விடுவித்துக் கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது அவர்கள் என்ன அடிப்படையிலே அவர்கள் அடிமைகளாய் போனார்களோ சிறையாய் போனார்களோ இப்பொழுது அவர்கள் தாங்களாகவே விடுவித்து வெளியிலே வரவேண்டியவர்களாக இருக்கிறார்கள். பாபிலோனின் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கும் சியோனே, அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே சிறைப்பட்டு இருக்கிறபடியா உன்னை விடுவித்துக்கொள். அப்போ உன்னை விடுவித்துக்கொள் என்று சொல்லுகிற பதத்தை நாங்கள் பார்க்குற போது இன்னொரு தீர்க்கதரிசியோ இன்னொரு நியாயாதிபதியோ போய் உங்களை விடுதலை ஆக்குவதல்ல, உங்களுக்கு வேத வாக்கியம் தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும், வார்த்தைகள் தெரியும், ஆகவே தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்கள் தெரியும், ஆகவே இப்பொழுது நீங்கள் அதை வாசித்து நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் வழியிலே வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எனக்கு அருமையான இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இன்னும் பல காரியங்களை சொல்லுகிறது நாங்கள் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25:1-21 நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அங்கே சிறையிருப்பை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே நீங்கள் இந்த 2 ராஜாக்கள் 25:3-21 நீங்கள் வாசியுங்கள். அதை வாசிக்கும் போது இந்த சிறையிருப்பின் காரியங்களை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே யூதர்கள் தங்களுடைய வேதத்தை ஆராய்ந்து படிப்பதிலே அதிக கவனம் செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு இவர்களுடைய செயலை மட்டுமல்ல அவர்களின் நம்பிக்கையை பற்றியும் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அவருடைய நம்பிக்கை என்னவாக இருக்கிறது? அந்த யோவான் 5:39 அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. அப்போ அவர்களுக்கு இந்த வேத வசனத்தை வாசிக்கின்ற படியினாலே எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அவர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அக்கால யூதர்களுக்கு வேத வாக்கியங்களை படிப்பதனால் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாயிருந்தது. அந்த வேத வசனம், வேத வார்த்தை அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ஒருவன் அதிகமாக படித்தால் அதிகமான ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு பிரபல யூத போதகரான ஹிலேல் என்று சொல்லுகிற பாதிரியார் அவர்கள் அதை போதித்தார். ஆகவே அதே போல அக்கிப்பா என்று சொல்லப்படுகிற யூத மத போதகரும் வேத வாக்கியமே உனது ஜீவன் என்று சொல்லி அவர் போதித்தார். ஆகவே இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள அல்லது தேவனுடைய வார்த்தைகளிலே நாங்கள் நிலைத்திருக்க வேத வாக்கியங்களை வாசித்து ஆராய்ந்து கொள்ள அவர்கள் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதை அவர்கள் செயல்படுத்தினார்கள். ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற போது அங்கே ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் என்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபயோகித்துள்ள பதம் அங்கே யூதர்கள் தங்களுடைய வேதத்தை படிப்பதை குறிப்பதற்கு பொதுவாக உபயோகிக்கின்ற ஒரு வார்த்தை. ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் என்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்ற அந்த பதம், அந்த வார்த்தை யூதர்கள் தங்களுடைய வேதங்களை படிப்பதை குறித்து பொதுவாக ஆண்டவர் பேசுகிறார். இயேசு அக்கால யூதர்கள் மத்தியில் இருந்த பழக்கத்தை அவர் சுட்டி காட்டுகிறார். அந்த காலத்திலே இருந்த யூதர்கள் தங்கள் வேத வாக்கியங்களை கருதிய புத்தகங்களை மட்டுமே நித்திய ஜீவனை பெறுவதற்காக ஆராய்ந்து படித்தார்கள், வேறு புஸ்தகங்களை அல்ல. அந்த நாட்களிலே இருந்த வேறு மத நூல்களை அவர்கள் படிக்கவில்லை,
வேறு காரியங்களையோ வேறு மார்க்கத்தின் காரியங்களை குறித்தோ இல்லை. தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை, அதைத்தான் அந்த வாக்கியங்களைத்தான் அவர்கள் படித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே யூதர்கள் பழைய புதிய ஏற்பாட்டு காலங்களுக்கு இடைப்பட்ட காலத்திலே தங்கள் இனத்தவர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களை கூட அவர்கள் வேத வாக்கியங்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் நித்திய ஜீவனை பெறுவதற்கு வேறு மத நூல்களை அவர்கள் ஆராயவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். அவை தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம், தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள், பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் நியாய பிரமாணத்தின் காரியங்கள், சங்கீதங்கள் இவைகளாக தொகுக்கப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களை அவர்கள் அதிகமாக அவர்கள் வாசித்தார்கள், ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆகவேதான் அந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய அந்த பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேத வாக்கியங்களை, அந்த மூன்று புஸ்தகங்களையும் அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கி அதை ஆராய்ந்து படித்து தாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். ரோமர்களின் நிருபம் 4:4 பரிசுத்த வேதாகமங்கள் என்று பன்மையில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமங்கள், இதை அங்கே கிரேக்க பதத்திலே கிரபி என்று சொல்லுகிற பதம் சொல்லர்த்தமாக எழுதப்பட்டவை, GREPHE கிரபி என்று சொல்லப்படுகிற அந்த கிரேக்க பதம் சொல்லர்த்தமாக எழுதப்பட்டவை என்பது பொருள். ஆங்கிலத்திலே அதை ஸ்கிரிப்சர் என்று சொல்லி ஒருமையில் அல்லது ஸ்கிரிப்சர்ஸ் என்று சொல்லி பன்மையில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பவுலுடைய நிருபங்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது 14 இந்த பதங்கள் அங்கே இடம்பெறுகிறதை நாங்கள் தமிழிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவை பல்வேறு, அதாவது அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபங்களின் பகுதிகளை நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதை குறித்து வைத்து கொள்ளுங்கள், குறித்து வைத்து நீங்கள் அதை பின்னாக நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் 4:4, ரோமர் 4:3, ரோமர் 9:17, ரோமர் 10:11, ரோமர் 11:2, ரோமர் 15:4, ரோமர் 16:25, கலாத்தியர் 3:8, கலாத்தியர் 3:22, கலாத்தியர் 4:30, 1 Corinthians 15:3-4, 1 Timothy 5:18 2 Timothy 3:16 என்பவை இதன் காரியங்களை, அந்த பதத்தை குறித்த காரியங்களை, தேவனுடைய வார்த்தையை குறித்து அங்கு எழுதப்பட்ட வார்த்தையை குறித்து நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அவை கிராபி என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தம் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்பதாகும். எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, அவை இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டில் இருந்து வருவதையே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். அக்கால யூதர்கள் எவ்வாறு தங்களின் வேதங்களை குறிப்பிட்டார்களோ அதே போல பவுலும் பழைய ஏற்பாட்டை இவ்வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பவுல் இந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்களை இதில் எடுத்து குறிப்பிட்டு காட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டை தவிர பவுல் வேறு மத நூல்களை இந்த வசனத்திலே அவர் குறிப்பிடப்படவில்லை, குறிக்கவும் இல்லை. கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தல்கள் வேறு மத நூல்களில் இல்லை என்பது தெளிவாகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்கள், தேவனுடைய காரியங்கள் வேறு மத நூல்களிலே கிடையவே கிடையாது. அவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தேவனை குறித்தும் சொல்லுகிற காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இணைக்கப்பட்ட அந்த தெளிவான பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆகவேதான் இன்றைக்கு உலகத்தார் வேறு விதமான காரியங்களை சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆகவே அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்கள் வேறு மத நூல்களிலே இல்லை. தேவனுடைய வேதம் அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டவைகளாக இருக்கிறது. நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று பலர் பலவிதமாக சொல்லுகிறார்கள், பலவிதமாக ஒப்பிடுகிறார்கள்.
நதிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து கடலிலே சேருகிறது. ஆகவே எந்த வழியும் சரியான வழி, எந்த மதமும் சம்மதம் என்று சொல்லுகிறார். நோ, அப்படியல்ல. தேவனுடைய காரியம் தெளிவாக இருக்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4:22 சொல்லுகிறது, ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ஆகவே உலக மக்களுக்கான தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே யூதர்களுக்கு சிறப்பான இடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் காண்கிறோம். தேவனுடைய வெளிப்படுத்தல்கள் யூதர்களிடம் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை குறித்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவை என கருமையாவில் ரோமர் 3:10 நாங்கள் நேரடியாகவும் தெளிவாகவும் நாங்கள் இதை கூறுகிறதை நாங்கள் பார்க்குறோம். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. ஆகவே முழு பழைய ஏற்பாடும் தேவனுடைய வாக்கியங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இவை மானிட ரட்சிப்பை பற்றிய தேவனுடைய வார்த்தையாகும். உலகம் மனுக்குலம் முழுவதும் ரட்சிப்படைவதற்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையாகும். உபாகமம் 4:8 சொல்லுகிறது, இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாண முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? பாருங்க, இந்த நாளில் நான் உங்களுக்கு விதித்திருக்கிற இந்த நியாய பிரமாண முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய ஜனம் மாத்திரமே. சங்கீதம் 147:19-20 சொல்லுகிறது, யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். இப்போ வேறு ஜாதிக்கு அது கொடுக்கவில்லை, ஜூதர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஜூதர் வழியாய்த்தான் ரட்சிப்பு நமக்கு வருகிறது. ஆகவே ஜூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் புறஜாதியாக இருந்த எங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், எங்களை அவர் மீட்டுக்கொண்டார், அவருடைய ராஜ்யத்தில் எங்களை பங்காக்கினார். அவர் வந்து உலகத்திலே தமது ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அந்நியர்களாக இருந்தோம், ஆண்டவருக்கு விரோதியாக இருந்தோம், ஆண்டவர் எங்களை மீட்டுக்கொண்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களுக்கு இந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஈவை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிற ரோமர் 9:4 நாங்கள் பார்க்கும்போது, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணம் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. அப்போ யாருடையது? அவர்கள் இஸ்ரவேலர் தான். அவர்களுக்கு புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவ ஆராதனை, வாக்கு தத்தம் அவர்களுடையது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது அது. மீகா 4:2 சொல்லுகிறது, திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்கள். அங்கே நாங்கள் பார்க்குறோம் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து. அப்போ உலகத்தில் உள்ள திரளான ஜாதிகள் அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு வருவார்கள். எங்கே? கர்த்தருடைய பர்வதத்திற்கு, யாக்கோபனுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனிதன், ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடுகிற இடம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம் வாருங்கள், கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம் வாருங்கள். அங்கே போனால் அவர்
ஆண்டவர் தமது வழிகளை, அப்ப நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு அவர் போதிப்பார். அப்ப அவருடைய சமூகத்திலே நாங்கள் போகும்போது நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் எங்களுக்கு கற்றுத்தருவார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம், அவர் காட்டித்தருகிற பாதையிலே நாங்கள் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவை தேவனுடைய பிரசன்னம், அவை தேவனுடைய வார்த்தை, அந்த வல்லமை மிக்க வார்த்தை உன்னையும் என்னையும் ஆண்டவர் தங்களுக்காக மாற்றிக்கொள்ளும்படியாய், பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் எங்களை ஆண்டவர் எங்களை புடமிட்டு எங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே எங்களுக்கு மீட்பு கிடைக்கிறது. அவர் அவர் சொல்கிறார், அவர் நமக்கு வழிகளை அவர் போதிப்பார். நாங்கள் தவறான வழியிலே நடந்திருக்கிறோம், பொல்லாத வழிகளிலே நடந்திருக்கிறோம், மாய்மாலத்துக்கு பின்னால் நாங்கள் போயிருக்கிறோம், கெட்டழிந்து போகிற பாதைகளிலே நடந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் போகும்போது அவர் எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை அவர் எங்களுக்கு போதிப்பார். நாங்கள் வழியை மாற்றி நடக்க தேவன் எங்களுக்கு கிருபையாக இருப்பார். அவர் காட்டுகிற பாதைகளில் நாங்கள் நடப்போம். அப்போ இனி பழைய வாழ்க்கையில் புதிய வாழ்க்கையில் நாங்கள் நடப்போம் என்று எடுக்கிற தீர்மானம். ஏனென்று சொன்னால், சியோனிலே இருந்து வேதம், தேவனுடைய சமூகத்திலிருந்து வேதம், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் அங்கே புறப்படும். அவை அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு விடுதலை தரக்கூடியது. அவை தேவனுடைய வேதமும் அவருடைய வார்த்தையும் வசனமும் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்ற வல்லதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையை அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை நீ தேடி ஆராய்ந்து நீ வாசிக்கும் போது, ஆராய்ந்து படிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார். அது வேத வாக்கியங்கள். அன்று வாழ்ந்த யூதர்கள் தேவனுடைய அந்த வாக்கியங்களை அங்கே வாசிக்கின்ற போது அதனால் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி விசுவாசித்தார்கள். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறதும் அவைகளே. அப்போ ஆண்டவராக இயேசு நாங்கள் அங்கே பார்க்குறோம், தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அவை நித்திய ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வருகிறது. வார்த்தை யாரு? ஆண்டவராக இயேசு. அவர்தான் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தையாக இருக்கிறது, எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய வார்த்தையின் வழியிலே நாம் நடக்க வேண்டியது அவசியம். அவரோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவரை எங்களுடைய வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய தனி வழியில் அல்ல, நாங்கள் விரும்புகிற வழியில் அல்ல, அவருடைய வழியிலே நடப்பதற்கு, அவருடைய வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு, அந்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை இல்லை என்றால் நாம் அழிந்து போய்விடுவோம். அருமையானவர்களே, அங்கே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அவை ஆண்டவரை குறித்து அது சாட்சி கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை நான் வாசித்து அதை ஆராய்ந்து படிக்கிற போது எங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று அவர் விசுவாசித்தார்கள். அங்கே சொல்லப்பட்ட அதே வார்த்தையை தான், என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறது, அதுதான் அவர் மூலமாய் இரட்சிப்பு. ஜூதர் வழியாய் இரட்சிப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூத குலத்திலே வந்தார், அவர் மூலமாய் இரட்சிப்பு. அவர் நித்திய ஜீவனுக்கு நம்மை வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். அவர் எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு என்ற ஒரு முன்னிடத்தை கொடுக்க மறந்து விடாதே. இன்றைய உலகத்திலே ஆண்டவரை தேட மனதில்லாமல் வேறு பல காரியங்களுக்கு தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையிலே தேவனை கூடி ஆராதிக்க முடியாத ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஆலயத்திலே நாங்கள் கூடுவதிலும் பார்க்க வேறு பல இடங்களிலே இன்று கூடிக்கொண்டிருக்கிறோம். என்னெல்லா காரியத்தை நீங்கள் பாவித்து நீங்கள் வெளியிலே புகலாம் என்று சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வர தயாராக இருக்கிறோமா? நாங்கள் கடைகளுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், மாஸ்கை போடுகிறோம், கிளவுஸை போடுகிறோம், எல்லாம் செய்கிறோம்.
ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் இவ்வளவு பக்குவமாக வாருங்கள் என்று கேட்டால் நாங்கள் வர தயாராக இருக்கிறோமா? கர்த்தர் கணக்கு கேட்பார். இது சத்துரு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை தேடாதபடி அவர்களுடைய சிந்தைகளையும் எண்ணங்களையும் வேறு திசைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறான். ஆ, எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைய நாளிலே ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை எங்களுக்கு தரும்படியாக இந்த உலகத்தில் வந்தார் என்று அவரை தேடாமல், அவருடைய வார்த்தைகளை தியானிக்காமல், அவருக்கென்று நேரத்தை கொடுக்காமல் நாங்கள் ஏனோ தானோ என்ற கடமைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோமா என்றால் தேவன் உன்னிடத்திலே கணக்கு கேட்பார். அவை நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் இந்த நாட்களை கழிக்காதபடி எச்சரிக்கையாயிருப்போம். கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுவோம். அங்கே லூக்கா 24:26, 27 44 வசனம் ஆகிய வசனங்களை பார்க்குற போது அங்கே கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசனம் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர்களை நோக்கி மோசையின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். பாருங்க, ஆண்டவர் உலகத்தில் இருக்கும்போது இந்த காரியங்களை அவர் தம்முடைய சீஷர்களுக்கு எல்லாருக்கும் அதை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆகவே இன்று நாம் வாழுகிற இந்த சூழலிலே இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அருமையானவர்களே, ஆகவே வேறு மத நூல்களிலே கிறிஸ்துவை குறித்து சொல்லவில்லை. வேதாகமம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், பழைய ஏற்பாடு நிழல், இது நிறைவேறுதலாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவை புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி முடிந்திருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வசனங்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு அவசியம். தேவனுடைய வசனம் உன் பாதைக்கு தீபமாயிருக்கிறது, பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபமாயிருக்கிறது. ஆகவே என கருமையான தேவ ஜனமே, தேவனுடைய வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் முக்கியமானவை. வேதம் இல்லை என்றால் எங்களுக்கு வாழ்க்கை இல்லை. அவை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தரை தேட வேண்டியது அவசியம். அவை எம்மதமும் சம்மதம் என்று சொல்லி அதை நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணாமல் விட்டுவிடக்கூடாது. எம்மதமும் சம்மதம் அல்ல, கிறிஸ்துவே சம்மதம். அவர் மாத்திரமே விடுதலை, அவரே சத்தியம், அவரே வழி, அவரே ஜீவன். அவை அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆவே, நாம் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அன்றி ரட்சிப்பு கிடையாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் கிறிஸ்துவராக இருக்கலாம், கிறிஸ்துவின் குடும்பங்களிலே பிறந்தவர்களாக இருக்கலாம், பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பரவாயில்லை. கிறிஸ்து உனக்குள் இருக்கிறாரா? உன் வாழ்க்கை கிறிஸ்துவோடு இருக்கிறதா? நீ கிறிஸ்துவன்னு நடக்கிறாயா? தேவ வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிறாயா? தேவனுடைய வழியிலே நீ நடக்கிறாயா? அதுதான் முக்கியமே தவிர பேர் கிறிஸ்தவனாக இருப்பதிலே அர்த்தம் கிடையாது. ஆவே, அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. ஆவே, நாம் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் இல்லை. ஆகவே இவைகளெல்லாம் இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. நீங்களும் நானும் வேதங்களை, வேதத்தின் சத்தியங்களை, இந்த வேதாகமத்திலே தந்திருக்கிற புஸ்தகங்களை நாங்கள் ஆராய்ந்து படிக்க வேண்டும். இந்த வேதாகமம் ஒரு வாசிக சாலை, லைப்ரரி. ரிசர்ச் பண்ணுவதற்கு வேறு புஸ்தகம் தேவையில்லை.
ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை உள்ள புஸ்தகங்களிலே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதுவே உங்களுக்கு யார் என்பதை, ஆண்டவர் யார் என்பதை அது நமக்கு கற்றுத்தரும். பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை நமக்கு போதித்து தருவார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிடம் கொடுப்பாயா? உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், விடை காண முடியாமல் நீ தத்தளித்து கொண்டிருக்கலாம், நீ கரை சேர முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். உனக்கு வழியை காட்டுகிறவர் அவர். அவருடைய வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள், அவரை ஏற்றுக்கொள், அவர் வழியில் நட, உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை களிப்பாகும். ஆண்டவரே நித்திய ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்கிறது. அதை நீங்களும் நானும் கற்று ஆண்டவருக்குள்ளே வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பான இயேசுவாமி, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, நாங்கள் ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கை வாழாமல் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து படிக்க, நாங்கள் ஆராய்ந்து படிப்பதன் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய ஜீவ வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும், நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளையும் எங்களுக்கு போதித்து தருகிறது. அதை பின்பற்றி நடக்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு கிருப தாரும். நாங்கள் பேரளவிலே ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி வாழாமல் கிறிஸ்து எங்களுக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நடக்க எங்களுக்கு கிருப தாரும். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்க குரநல்ல பிதாவே, ஆமேன். இந்த வேளையிலும் உங்கள் வசனம் மன மகிழ்ச்சியாக இல்லாமல் போனால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு பாடலை நாங்கள் சேர்ந்து நாங்கள் பாடுவோம். உங்க வசனோ மன மகிழ்ச்சி, உங்க வசனோ ஏ மன மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாதைக்கு வெளிச்சமல்லோ பேதைக்கு தீபமல்லோ, பாதைக்கு வெளிச்சமல்லோ பேதைக்கு தீபமல்லோ. உங்க வசன மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். போது கோலும் தடியுமாக தேற்றுதையாவும் வசனம், மரண இருளில் நடக்கின்ற போது கோலும் தடியுமாக தேற்றுதையாவும் வசனம். துன்பத்தின் பாதையிலே நடக்கின்ற போது, துன்பத்தின் பாதையிலே நடக்கின்ற போது உயிர்ப்பித்து உயர்த்துதையாவும் வசனம் தானையா, உயிர்ப்பித்து உயர்த்துதையாவும் வசனம் தானையா. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்வதினால் பாக்கியமாய் உயர்த்துதையா. உமது வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்வதினால் பாக்கியமாய் உயர்த்துதையா. பச்சையான மரமாக இலை உதிராமல், பச்சையான மரமாக இலை உதிராமல் காலமெல்லாம் கனி கொடுத்து உயர்த்துதையா வசனம். காலமெல்லாம் கனி கொடுத்து உயர்த்துதையா வசனம். உங்க வசன மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். வசனம் உட்கொள்ளும் போது இதயம் மணலாக கொழுந்து விட்டு எரியுதையா. உமது வசனம் உட்கொள்ளும் போது இதயம் மணலாக கொழுந்து விட்டு எரியுதையா. உலர்ந்த எலும்பெல்லாம் உயிர்ப்பித்து எழும்புதையா. உலர்ந்த எலும்பெல்லாம் உயிர்ப்பித்து எழும்புதையா. சேனைய எழும்பி நின்று சத்துருவை துரத்துதையா. சேனைய எழும்பி நின்று சத்துருவை துரத்துதையா. உங்க வசன மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பே. பாதைக்கு வெளிச்சமல்லோ பேதைக்கு தீபமல்லோ. பாதைக்கு வெளிச்சமல்லோ பேதைக்கு தீபமல்லோ. உங்க வசன மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பே. ஜெபிப்போம். அன்பான இயேசுவாமி, இம்மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தி வந்த தேவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவி, விசேஷமாக இந்த நாட்களிலும் இந்த வைரஸ் தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா நாடுகளுக்காகவும் நம்முடைய பாதத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இதை கட்டுப்படுத்த மனிதனால் முடியாது, ஆனால் உம்மாலே மாத்திரம் முடியும். நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, இன்று உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். எல்லா தேசங்களிலும் இருக்கிற இந்த வைரஸ் நோயை ஆண்டவரே நீர் நீக்கி எல்லா மக்களும் விடுதலை பெற்று வாழ நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாய், உம்மை ஆராதிக்கிற மக்களாய், உலகம் முழுவதும் வாழுகிற மக்கள் உம்மண்டையில் வர கிருபையாய் வழிநடத்தும் சுவாமி. உம்முடைய பரிசுத்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தேசங்களும் இப்பொழுது பொருளாதார மீட்புக்காக எல்லாவற்றையும் கட்டுப்பாடு இல்லாமல் திறந்து கொடுக்கிற போது அதன் மூலமாய் ஆண்டவரே இந்த தொற்றுக்கள் அதிகமாய் பரவாமல் ஆண்டவரே இதில் ஒரு மாற்றம் காணப்பட, விடுதலை காணப்பட என்று உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு மேற்ற வேலைகளை நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாட்டின் தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாரும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும் ஆண்டவரே. மறுபடியுமாய் உம்முடைய சமூகத்திலே ஆலய பிரகாரங்களிலே கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள ஏற்ற நாட்களை ஆயத்தப்படுத்தி தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே சகலத்தையும் ஒப்பு கொடுத்து கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபங்க கூற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்போம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நல்லுறவும் யாவரோடும் இன்றும் என்றும் நிறைவாய் தங்குவதாக, ஆமேன். நாங்கள் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள், உறவுகள் யாவரும் கேட்கும்படியாய் அவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இது ஒரு சுவிசேஷ பணியாய் நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் தாம் உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவாராக. ஷாலோம்.
நன்றி.